வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். பீகாரில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் 94 தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பீகாரில் திரளாக மக்கள் வாக்களிப்பது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை எடுத்துக் காட்டுகிறது. பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருதுகளை 19 பேருக்கு வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தீபாவளிக்கு 14,757 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேட்டி. அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. முதல் கட்ட முடிவுகளின்படி ஜோ பைடனுக்கு அதிக ஆதரவு. ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் தீவிரவாத தாக்குதல். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் கண்டனம். விரிவான செய்திகள். பீகாரில் 94 தொகுதிகளுக்கான இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு இன்று மாலை 6 மணி வரை நடைபெறும். காலை முதலே மக்கள் தனி மனித இடைவெளியுடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டமாக நடைபெறும் தேர்தலில் ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ளது. இரண்டாவது கட்டமாக இன்று பாட்னா, வைஷாலி, சீதாமாரி, தர்மங்கா, மதுபானி உள்ளிட்ட 17 மாவட்டங்களை உள்ளடக்கிய 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நக்சல் பாதிப்புக்கு உள்ளான ரகோபூர், பாரு, மினாப்பூர் உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு 4 மணி வரை மட்டுமே நடத்தப்படும். இன்று காலை 13 மணி நிலவரப்படி 19.26% வாக்குகள் பதிவானதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். இன்றைய தேர்தலில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், ராஷ்ட்ரிய ஜனதாதள் தலைவர் தேஜஸ்வி யாதவ், மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட தலைவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இன்று நடைபெறும் வாக்குப்பதிவின் போது 2,86,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 146 பெண் வேட்பாளர்கள், 1 திருநங்கை உட்பட 1,463 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 94 தொகுதிகளில் பிஜேபி, 45 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளம் 43 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 56 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. லோக் ஜனசக்தி 52 இடங்களிலும், ராஷ்ட்ரிய லோக் ஜன சமதா கட்சி 36 தொகுதிகளிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 33 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 29 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. இதைத் தவிர சிறிய கட்சிகளும் களத்தில் உள்ளன. 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் 7ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து வரும் 10ஆம் தேதிக்கு வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவுள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் திரளாக வாக்களிப்பது ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு உள்ள நம்பிக்கையை எடுத்துக் காட்டுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அந்த மாநிலத்தில் 3வது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் ஃபர்ஃபீஸ்கஞ்ச் மற்றும் கோசியில் உள்ள சாகர்சாவில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஃபர்ஃபீஸ்கஞ்சில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கொரோனா தொற்று பாதிப்பையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பாதுகாப்பான முறையில் அதிக எண்ணிக்கையில் வாக்களிப்பது பெருமைக்குரிய விஷயம் என்றார். தேர்தலை பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் நடத்த பாடுபட்ட தேர்தல் ஆணையம் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் வாரிசு அரசியல் நடைமுறையில் இருந்ததாக கூறிய அவர், இனி அது தொடரக்கூடாது என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். மக்களின் தேவைகளை உணர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எப்போதும் செயல்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 37 தொகுதிகளுக்கு இறுதிக்கட்ட தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. 3வது கட்ட தேர்தலிலும் பதிவாகும் வாக்குகள் வரும் 10ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். 10 மாநிலங்களுக்கு உட்பட்ட 53 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தற்போது இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மத்திய பிரதேசத்தில் 28 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் 22 பெண்கள் உட்பட 355 பேர் களத்தில் உள்ளனர். 63,88,000 வாக்காளர்கள் வாக்குகளை செலுத்த தகுதி பெற்றுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அருண்குமார் தோமர் தெரிவித்துள்ளார்.
உத்தரப்பிரதேசத்தில் 7 தொகுதிகளிலும் குஜராத்தில் 8 தொகுதிகளிலும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. ஒடிஷா, ஹரியானா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, நாகாலாந்து, கர்நாடகா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அனைத்து தொகுதிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சீனாவுக்கு மேலும் 4 விமானங்களை இந்தியா இயக்கவுள்ளது. இந்த விமானங்கள் வரும் 13, 20, 27 மற்றும் டிசம்பர் 4 தேதிகளில் இயக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் பயணிக்க விரும்புவோர் சீனாவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. உரிய விதிமுறைகளை பின்பற்றி அவர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை குறிப்பிட்டுள்ளது. தேசிய பொருளாதார கவுன்சிலின் ஆய்வறிக்கையை மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேசிய பருவநிலை இயக்கம் மற்றும் உயர்திறன் கண்ணி செயல்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மேற்கொள்ளப்படக்கூடிய முதலீடுகளால் கிடைக்கும் பயன்கள் குறித்து இந்த அறிக்கையில் விரிவாக இடம்பெற்றுள்ளது என்று கூறினார். NCAER என்ற இந்த அமைப்பு இந்தியாவின் பொருளாதார வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், ஆய்வாளர்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய தன்னாட்சி அமைப்பாகும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரான கப்பல் C-452 காணொலி காட்சி வாயிலாக கடலோர காவல்படையில் இன்று இணைக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டங்களின் கீழ் உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் பொருட்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இவற்றில் நாட்டின் பாதுகாப்பு படைக்கு தேவையான பொருட்களின் உற்பத்திக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதிய கண்டுபிடிப்புகள், உள்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருக்குதல், தொழில் வளம் உள்ளிட்டவை மேம்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கடல்வழி பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் கப்பல்களை வடிவமைக்கும் பணியும் உள்நாட்டிலேயே நடைபெற்று வருகிறது. அதன்படி தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட கடலோர காவல்படை கப்பல் C-452 என்று முறைப்படி இணைக்கப்படுகிறது. இதை மேற்கு மண்டல கடலோர காவல்படை தளபதி ராஜன் பர்கோத்ரா ரத்னகிரியில் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசு 15 மாநிலங்களுக்கு காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான முதல் கட்ட நிதி உதவியாக 2200 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின்படி இந்த நிதி விடுவிக்கப்படுவதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நாடு முழுவதும் காற்றின் தரத்தை மேம்படுத்த இந்த நிதி உதவிகரமாக அமையும் என்று கூறினார். உள்ளாட்சி அமைப்புகள் தங்களது சுற்றுச்சூழல் திறனை மேம்படுத்தவும் வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆந்திரா, குஜராத், ஜார்க்கண்ட், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப்பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கனமழையை எதிர்கொள்ள நகரங்களை தயார் செய்வது எப்படி? பங்கேற்கிறார்கள் எஸ்ஆர் ரமணன், முன்னாள் இயக்குனர், புயல் எச்சரிக்கை நிலையம், வானிலை ஆராய்ச்சி மையம், மற்றும் ஓய்வு பெற்ற அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் கே.பி. சுப்பிரமணியன். கலந்துரையாடுகிறார் ஜே. சாந்தி. இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். இந்த ஆண்டுக்கான தமிழ்ச்செம்மல் விருதுகளுக்கு 37 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் 19 பேருக்கு முதலமைச்சர் பொன்னாடை அணிவித்து விருதுகளை வழங்கினார். விருதுடன் 25,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் பொன்னாடையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது.
இதற்கான நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார், கே பி அன்பழகன், தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் 5 இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். வரும் 14 தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சென்னையிலிருந்து வழக்கம்போல் கோயம்பேடு, கே கே நகர், மாதவரம், தாம்பரம், பூவிருந்தமல்லி ஆகிய 5 இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறினார். அதேவேளையில் கடந்த ஆண்டை காட்டிலும் குறைவான பேருந்துகளே இயக்கப்பட உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னையில் தற்போது 13 முன்பதிவு மையங்கள் இயங்கி வருவதாகவும் அவற்றில் இதுவரை 27,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர் என்றும் கூறினார். இந்த ஆண்டு 14,757 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என்றும் இவை வரும் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தீபாவளி முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக 16,026 பேருந்துகள் வரும் 15, 16, 18 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தொடர்வது விரைவுச் செய்திகள். உடல்நலக்குறைவால் இன்று காலமான தமிழக காவல்துறை முன்னாள் தலைமை இயக்குநர் கே ராதாகிருஷ்ணன் மறைவிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், காவல்துறை இயக்குநராக திறம்பட பணியாற்றிய கே ராதாகிருஷ்ணன் எழுத்தாளர், சமூக ஆர்வலர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர் என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் திறப்பதற்கான அறிவிப்பினை மாநில அரசு நிறுத்தி வைத்து மாற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலை வரக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில், பள்ளி கல்லூரிகளை திறப்பது என்பது மாணவர்களின் உடல்நலை பாதிக்கச் செய்யும் என்றும், பெற்றோர்கள் மற்றும் மருத்துவர் ஆகியோருடன் விரிவான ஆலோசனை நடத்தி தமிழக அரசு மாற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. இன்று முதல் 12 தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்பதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 16 தேதி வெளியாகிறது. தரவரிசை பட்டியல் வெளியானதும் கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டிஜிபி பொறுப்பில் பணியாற்றி வந்த IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நுகர்பொருள் வாணிபக் கழக டிஜிபியாக பணிபுரிந்து வந்த MS ஜாஃபர் சேட் தீயணைப்பு மீட்புத்துறை டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை ரயில்வே துறையின் டிஜிபியாக பணியாற்றி வரும் ஸ்ரீ சைலேந்திர பாபுவிடம் நுகர்பொருள் வாணிபக் கழக டிஜிபி பொறுப்பு கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது, சிறப்பு முகாம்கள் நடத்துவது உள்ளிட்ட பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வது, இரட்டை பதிவுகளை நீக்குவது, வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வழியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அதிகமானோர் ஆர்வத்துடன் விண்ணப்பித்திருப்பதாகவும், இம்மாதம் 16 தேதி ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். 2020-21 ஆண்டுக்கான முக்கிய இலக்குகளை நிர்ணயித்து மத்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்துடன் எரிசக்தி மேம்பாட்டு முகமை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் இந்துசேகர் சதுர்வேதி மற்றும் எரிசக்தி மேம்பாட்டு முகமையின் நிர்வாக இயக்குநர் பிரதீப் குமார் தாஸ் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த நிகழ்வின் போது அத்துறையின் அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். கொரோனா பெருந்தொற்றை கட்டுக்குள் கொண்டுவரும் விதமாக பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொது இடங்களுக்கு செல்லும் போது மக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை இந்த மசோதா வலியுறுத்துகிறது. எனினும் இந்த மசோதாவில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு தண்டனைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளின் கீழ் பயிற்சி பெற்ற சுமார் 19 லட்சம் நபர்களில் 15 லட்சம் நபர்களுக்கு இதுவரை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்புக்கென தனித்தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளது. அஞ்சலக சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை ₹500 உயர்த்தும் கால அவகாசத்தை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையாக ₹50 இருக்க வேண்டும் என்ற விதிமுறையை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அரசு மாற்றி உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் சேமிப்பு கணக்குகளில் ₹500 இருப்பு தொகை வைப்பதற்கான காலக்கெடு வரும் டிசம்பர் 11 தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது.
அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உயர் சிறப்பு அந்தஸ்து தராம் என பல்கலைக்கழக துணைவேந்தர் எம் கே சூரப்பா மத்திய மனிதவளத்துறைக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போதைய நிலையிலேயே பல்கலைக்கழகத்தை மேம்படுத்த தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் உயர் சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை என மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. அதில் துணைவேந்தர் சூரப்பா கூறியது போல அண்ணா பல்கலைக்கழகத்தால் தனியாக நிதி திரட்ட முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் சிறப்பு அந்தஸ்து குறித்து ஆலோசிக்க அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவில் கே பி அன்பழகன், செங்கோட்டையன், தங்கமணி, ஜெயக்குமார், சி வி சண்முகம் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இ சஞ்சீவினி எனப்படும் தொலை மருத்துவ சேவை திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் மருத்துவ ஆலோசனைகள் பெற்றதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மத்திய அரசின் இ சஞ்சீவனி திட்டத்தில் ஆலோசனை பெறுவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. இ சஞ்சீவனி திட்டத்தில் நாடு முழுவதும் இதுவரை 600,000 பேருக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு சார்பில் கடந்த 2018 செப்டம்பரில் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டது. இதன்படி ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 500,000 ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக 2019 நவம்பரில் இ சஞ்சீவனி தொலை மருத்துவ சேவை தொடங்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள 155,000 சுகாதார நலவாழ்வு மையங்கள் மூலம் பொதுமக்களுக்கு தொலைபேசி வாயிலாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கடந்த மார்ச் மாதம் இந்தியாவில் கொரோனா பரவ தொடங்கிய பின் கடந்த ஏப்ரலில் இ சஞ்சீவினி தொலை மருத்துவ திட்டத்திற்கு புதிய வடிவம் கொடுக்கப்பட்டது. மத்திய சுகாதாரத்துறை சார்பில் இ சஞ்சீவினி ஓபிடி .in என்ற இணையதளமும் இ சஞ்சீவினி ஓபிடி என்ற செயலியும் தொடங்கப்பட்டன. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து இ சஞ்சீவினி திட்டத்தை செயல்படுத்தின. இதன் மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தபடியே இலவசமாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வழிவகை செய்யப்பட்டது. தமிழகத்தில் இ சஞ்சீவினி திட்டத்தில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை பொது மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. கொரோனா நோயாளிகளுக்கான மருத்துவ ஆலோசனை மட்டுமின்றி மகப்பேறு, மனநலம், யோகா, இயற்கை மருத்துவம் குறித்த ஆலோசனைகளும் குறிப்பிட்ட நேரத்தில் வழங்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் 865 மருத்துவர்கள் இ சஞ்சீவினி சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 27 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் இ சஞ்சீவினி தொலை மருத்துவ திட்டம் அமலில் உள்ளது. இதுவரை 600,000 மேற்பட்டோர் இலவசமாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுள்ளனர். தமிழகம், கேரளா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் வாரத்தின் 7 நாட்களும் இ சஞ்சீவினி திட்டம் மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. இ சஞ்சீவினி திட்டத்தில் அதிக மருத்துவ ஆலோசனைகளை வழங்கிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. இத்திட்டத்தில் தமிழகத்தில் இதுவரை 2,03,286 பேருக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசம், கேரளா, ஹிமாச்சல பிரதேசம், ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் தமிழகத்திற்கு அடுத்தபடியாக அதிகபட்சமான மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுள்ளனர். நாள் ஒன்றுக்கு தோராயமாக 8,500 மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. பிரபல வயலின் கலைஞர் டி என் கிருஷ்ணன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 92. ஆயிரக்கணக்கான இசைக் கச்சேரிகளில் பங்கேற்றுள்ள இவர் பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் சங்கீத கலாநிதி போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். சென்னை இசைக்கல்லூரியில் பல்வேறு மாணவர்களுக்கு வயலின் கற்றுத்தந்த இவர் தில்லி பல்கலைக்கழகத்தின் இசை மற்றும் நுண்கலைப் பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இசை உலகுக்கு டி என் கிருஷ்ணனின் மறைவு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மாபெரும் இசைக்கலைஞரின் மறைவால் இசை உலகில் மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் பல்வேறு சாதனைகள் புரிந்து அனைத்து தலைமுறையினரையும் கவர்ந்த இசைக்கலைஞர் டி என் கிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் உலகெங்கிலும் உள்ள இசை ரசிகர்களுக்கு டி என் கிருஷ்ணனின் மறைவு பேரிழப்பாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 91.96% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. கொரோனாவிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 91.96% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 58,323 பேர் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரை நோயிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 76,03,121 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 490 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 123,097 அதிகரித்துள்ளது. தற்போது 541,405 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து நேற்று ஒரே நாளில் 3,940 பேர் குணமடைந்துள்ளனர். இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 698,820 உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. நேற்று புதிதாக 2,481 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 729,507 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்தொற்று பாதிப்பால் நேற்று 31 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,183 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 671 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தற்போது 19,504 பேர் சிகிச்சையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 70,297 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன எனவும் இதுவரை மொத்தம் 1,99,519 மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,73,19,917 அதிகரித்துள்ளது. 3,40,35,485 பேர் குணமடைந்துள்ளனர். 12,11,268 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அடுத்து வருவது உலக செய்திகள். ஆஸ்திரியாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனமும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரியாவின் மத்திய வீணா நகரில் திடீரென புகுந்த துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டனர். இதில் 3 பேர் உயிரிழந்தனர். பலர் தாக்குதலில் காயமடைந்தனர். 6 வெவ்வேறு இடங்களில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தீவிரவாதிகளை பிடிக்க காவல்துறையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆஸ்திரியாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தாக்குதலால் தாம் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த துயரமான நேரத்தில் இந்தியா ஆஸ்திரியாவுக்கு துணை நிற்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்ரஸ் உள்ளிட்ட பல்வேறு உலகத் தலைவர்களும் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. அந்நாட்டின் நியூ ஹான்ஸ்ரின் மாகாணத்தில் உள்ள நாட்ச் பகுதி மக்கள் அதிபர் தேர்தலுக்கான வாக்குகளை பதிவு செய்தனர். மொத்தம் 12 பேர் மட்டுமே மக்கள் தொகை கொண்ட டிஸ்பிளி நாட்ச் பகுதியில் 5 பேர் மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றனர். இன்று பதிவான 5 வாக்குகளும் எண்ணப்பட்டு அதில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. குடியரசுக் கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போட்டியிடுகிறார். அமெரிக்காவில் வாக்குப்பதிவு தேதிக்கு முன்னரே வாக்காளர்கள் வாக்களிக்கும் வசதி உள்ளது. அந்த வகையில் சுமார் 9,50,00,000 வாக்காளர்கள் தேர்தலுக்கு முன்பே வாக்களித்துள்ளனர். கொரோனா பெருந்தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க நாடுகள் சவாலான நிலையில் சந்தித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் கூறுகையில், கொரோனா இரண்டாம் அலை நிகழ்ந்து வருவதால் ஐரோப்பா வட அமெரிக்க நாடுகளின் அரசுகள் பெரும் சவாலை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அந்நாடுகளுக்கு உலக சுகாதார நிறுவனம் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் ஐசியூவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெலாரஸ் நாட்டில் அரசியல் காரணங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் முறைகேட்டில் ஈடுபட்டு தற்போதைய அதிபர் அலெக்சாண்டர் லூகாஷென்கோ வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதிபருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடும் எதிர்க்கட்சியினர் சிறைகளில் அடைக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வளர்ச்சி நாடுகளான அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகியன வலியுறுத்தியுள்ளன. இனி வருவது வானிலை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஆங்காங்கே மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகாரில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் 94 தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பீகாரில் திரளாக மக்கள் வாக்களிப்பது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை எடுத்துக் காட்டுகிறது. பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருதுகளை 19 பேருக்கு வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தீபாவளிக்கு 14,757 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேட்டி. அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. முதற்கட்ட முடிவுகளின்படி ஜோ பிடனுக்கு அதிக ஆதரவு. ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் தீவிரவாத தாக்குதல். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் கண்டனம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.